இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் தமிழக முதல்வர் அவர்கள் வெளியிட்ட முக்கியமான அறிவிப்புகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் முதலெடுப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி திறப்பு தேதி செப்டம்பர் 21 அப்புறம் 9, 10, 11, 12 மாணவர்களுக்கு பள்ளி திறக்கப்படும் அப்படின்னு ஏற்கனவே தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்தாங்க. தற்போது கிடைச்சிருக்கிற செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தற்போது தமிழ்நாட்டில் கொரோனா தாக்கம் ரொம்ப அதிகரிச்சுட்டே இருக்கனால செப்டம்பர் 21 அப்புறம் 9, 10, 11, 12 மாணவர்களுக்கு பள்ளி திறக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி தற்போது தகவல் வெளியாயிருக்கு. ஆனால் இது குறித்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் இன்னும் வெளியிடலை. ஆனால் கூட சீக்கிரமே முதல்வர் அவர்கள் வெளியிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளும் எப்போது திறக்கப்படும் அப்படின்னு பல பேரின் எதிர்பார்ப்பாக இருக்குது. இதனையடுத்து இன்றைக்கி கிடைச்சிருக்கிற செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் பள்ளிகளை திறக்க தற்போது தமிழக அரசு ஆலோசனை செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒருவேளை ஜனவரிக்கு அப்புறமும் கொரோனா தாக்கம் அதிகரித்தா பிப்ரவரி மார்ச்சுக்கு அப்புறம் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பள்ளிகள் எல்லாமே திறக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி தகவல் வெளியாகிருக்கு. இதில் அடுத்தடுப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 7 அப்புறம் மாவட்டம் விட்டு மாவட்டம் பேருந்துகள் இயங்கிட்டு இருக்கு. ஆனால் தனியார் பேருந்துகள் மட்டும் இயங்கலை. ஏன்னா தமிழக அரசுக்கு அவங்க ஒரு சில கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. அதை நிறைவேற்றினால் மட்டுமே தனியார் பேருந்துகள் ஓடும் அப்படின்னு தனியார் பேருந்து ஓட்டுநர் சங்கம் ஏற்கனவே அறிவித்தாங்க. ஆனால் தமிழக அரசு இது குறித்து எந்த ஒரு ஆலோசனையும் மேற்கொள்ளலை. அப்படினால தற்போது ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் தனியார் பேருந்துகள் எல்லாம் இயங்கிட்டுருக்கு. அதே போல் இன்னும் கொஞ்சம் நாட்களில் அனைத்து மாவட்டங்களிலுமே தனியார் பேருந்துகள் இயங்கும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி தகவல் வெளியாயிருக்கு. இதில் அடுத்தடுப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூடுதலாக ரயில்களை இயக்க பல மக்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாமே வலியுறுத்திருக்காங்க. இதனையடுத்து முதல்வர் அவர்கள் ரயில்வே துறைக்கு என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில மாவட்டங்களில் கூடுதலாக ரயில் சேவை இயக்க தற்போது வலியுறுத்தியிருக்காரு. இதனால் ரயில்வே துறை இன்னும் கொஞ்சம் நாட்கள்லேயே கூடுதலாக ஒரு சில மாவட்டங்களில் ரயில்கள் கூடுதலாக இயக்க அறிக்கை வெளியிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி தகவல் வெளியாகிருக்கு. இந்த செய்தி பற்றின உங்கள் தகவலை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற தமிழ் நியூஸ் பார்க்க தமிழ் நேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.